ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பான் தான் செய்ய போகிறோம். இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏ4 எடுத்துருக்கேன். இது நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண பொருளில் பாதியாக முடிச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாதியை நம்ம இன்னொரு வீடியோவில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அது வந்து நம்ம ஸ்கொயராக மடிச்சுக்குவோம். ஸ்கொயராக மடித்து எடுத்து வச்சு வெட்டிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்வான் செய்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் தான் தேவைப்படும். ஒரு ஏ4 ஷீட்டுங்கிறது ஸ்வானுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏற்கனவே செஞ்சு பார்த்தேன், பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம இதை வச்சு பண்ணுறோம், குட்டியாக வெட்டி பண்ணுறோம். ஏன்னா ஒரு டெக்கரேட்டிவ்னால் கொஞ்சம் குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரிக்க தேவையில்ல, இதை வச்சே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த எண்டை வந்து இப்படி மடிங்க. அதை இந்த சைடில் ரிப்பீட் பண்ணுங்க. இப்படி அபோட்டனில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வாளுக்கு வாழை நம்ம பண்ண போகிறோம். இந்த கோடு இருக்குல்ல, இந்த க்ரீஸை வந்து அலைன் பண்ணிக்கோங்க. அப்புறமா திருப்பிடுங்க, இதே அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுத்தை செய்வோம். உங்களுக்கு எந்த இடத்துல கழுத்து வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி மடக்கிக்கலாம். அப்படியே ரிவர்ஸ்லேயும் ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதை அப்படியே பிரித்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அப்புறமா இப்படி மடக்கி இப்படி மடக்கி இப்படி கொண்டு வந்துடலாம். எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால டேரெக்டாக அப்படி பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி பண்ணலாம். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம பண்ண வேண்டியது இந்த விங்ஸை வந்து சும்மா அப்படியே கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் ஒரு ஷேர் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.